Yeah. Yeah. Sound It's starting. இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஹீ டிஸ்கஸ் அவரோட படம் பாருங்க. இப்போ எந்தெந்த டைரக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அவரோட படத்தில் தெரியும். அது உங்களோட படத்தில் சொல்லுவாங்க. படத்தில் வந்து இப்போ விக்ரம் வேதா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் அது டிஸ்கஸ் பண்ணாமல் அதை வந்து அந்த மாதிரி ஷார்ட் அவங்களால பிளான் பண்ண முடியாது. அது பேசுனா விஷுவல் நீங்கள் திங்க் பண்ணுற விதம் மாறும். இப்போ வந்து அந்த சிங்கிள் ஷார்ட் பிளான் பண்ணதுக்கு ரீசன் வந்து இப்போ ஜிகர்தண்டா படத்தில் சிங்கிள் ஷார்ட் பிளான் பண்ணதுக்கு ரீசனே வந்து சவுண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். அட்மோஸ் படத்தில் அட்மோஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். அந்த படத்தில் அட்மோஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வேணும். அட்மோஸில் என்ன ப்ளஸ் டேரக்டர் கேட்டாங்க, ஓவர்ஹெட் இருக்கும். ஓவர்ஹெட் இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் பி செப்பரேட். நம்ம வந்து 5.1 7.1 அப்படின்னு சொல்கிறது மாதிரி கிடையாது. அட்மோஸ் அட்மோஸில் இங்கே மட்டும் ஒரு சவுண்டு வேணும்னா இங்கே மட்டும் வச்சுக்கலாம், அங்கே மட்டும் வேணும்னா அங்கே மட்டும் வச்சுக்கலாம். இப்போ 5.1 ஒரு சவுண்ட் இங்கே வச்சாச்சுன்னா இந்த சைடு ஃபுல்லாக இருக்கும், ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனால் அட்மாஸ்ஃபியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே மட்டும் ஒரு பேர்டு, ஒரு பேர்டுனா ஆப்ஜெக்ட் அது, எனக்கு ஒரு பேர்டோட சவுண்ட் இங்கே ஃபுல்லாக கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே மட்டும் கேட்டால் போதும். அதானே பேர்டு, ஒரு இடத்துல இருந்தானே கேட்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அதில் பண்ணியிருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்கல ஆக்சுவலாக மியூசிக்கலால. சரி, நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஜெகதண்டாவில் பண்ணியிருக்கிறது எஃபெக்ட்ஸ் மட்டும் வச்சு கேட்டால் உங்களுக்கு டோட்டலி வேறு சினிமா இருக்கும். என்ன எக்ஸாம்பிள் காட்ட முடியுமோ அதெல்லாம் அதில் காட்டியிருக்கும். அது பிளான்ட். அது எப்படின்னா தியேட்டர், தியேட்டரில் உட்காந்துருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்கும் சைடில், அந்த மாதிரி தியேட்டர். இப்போ ஓரோ ஃபேனுக்கும் தனித்தனி ஸ்பீக்கரில் அசைன் பண்ணிட்டோம் ஓரோ ஃபேன் சவுண்டும். இப்போ 12 ஃபேன் இந்த சைடு, 12 ஃபேன் இந்த சைடு. இப்போ ஒரு ஃபேன் கறங்குறதும் பல பல சப்தத்தில் கறங்கும். ஒரு ஃபேனுக்கு ஒரு நக்கிரி கிரி கிரி அப்படி இருக்கும், எல்லாம் இப்படி கறங்கிட்டு இருக்கும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸில். ஆனால் இதை எல்லாம் ஒரே டைமில் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு சுத்தமாக டிஃப்ரென்சியேஷன் புரியாது, கண்டிப்பாக புரியாது. ஒரு ஸ்பீக்கரில் தான் இருக்குது. ஆனால் எப்போ டிஃப்ரென்சியேஷன் புரியும் தெரியுமா? இந்த ஃபேன் வந்து தியேட்டரு ஷட் டவுன் பண்ணுவாங்க, அதில் நடந்து போகும்போது தியேட்டர் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ண உடனே ஃபேன் எல்லாம் ஒன்றொன்னா ஆஃப் ஆகும். அப்போ உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு ஃபேன் வந்து எல்லாம் ரேண்டமாக ஸ்டாப் ஆகும், இங்கே நிற்கும் இங்கே நிற்கும் இங்கே நிற்கும், பல டைமிங்கில் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகிற டைமில் உங்களுக்கு ஓரோ ஃபேன் தெரியும். வென் இட் கோஸ் டு சைலன்ஸ் உங்களுக்கு ஓரோ ஃபேன் டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும். ஸோ ஆனால் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக மியூசிக்கில் அப்படியே மிரட்டிட்டேன். அப்போ அந்த டீட்டெயிலிங் பண்ணது எதுவுமே உங்களுக்கு வந்து சேரலை, ரீச் ஆகலை. அதுக்கு வந்து மியூசிக் தான் அங்கே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கும் டைரக்டரும் நான் ஃபஸ்ட்டு வந்து அதை கேட்குற மாதிரி மியூசிக் வச்சுட்டோம். ஐ தாட் யூனோ லெட் தட் ஃபேன் சவுண்ட் ஆல்சோ கம், மியூசிக் இந்த அளவுக்கு போதும், ஃபேன் சவுண்டுக்கு கீழே இருந்தால் போதும் மியூசிக் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் டைரக்டர் வந்து ஐயோ எனக்கு அங்கே வந்து மியூசிக் தான், மியூசிக் அப்படியே ஏற்றுருங்க, ஃபேன் சவுண்டு கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு. இப்போ நான் ஃபேன் சவுண்ட் அப்படியே கீழே இறக்கிட்டு மியூசிக் அப்படியே ஏற்றிட்டோம். ஸோ இட்ஸ் ஃபார் த டைரக்டர், இப்போ த டைரக்டருக்கு அந்த மூடு வரல, ஃபேன் சவுண்டு இருந்தால் மூடு வராது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். பட் அந்த சீக்வன்ஸ், அட்மோஸ் சீக்வன்ஸ் நம்ம பிளான் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஓவர்ஹெட் இருக்கும், நம்ம இந்த ட்ராவல் ஃபீல் ஆகணும். ஸோ அப்படி அவர் சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணும். அந்த சீனில் சிங்கிள் ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. தியேட்டரில் மற்ற கேன்டீனில் உட்காந்து பேசும்போது டீ சாப்பிட்டுட்டு வெறும் வெளியில் போவாங்க, சிம்மா வெளியே போயிட்டு அப்படியே நடந்து போய் அந்த பாத்ரூமுக்குள்ளே போவோம். பாத்ரூமுக்குள்ளே போய் இதோட சீக்வன்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறது உள்ளே. நீங்கள் படம் இன்னும் ஒரு தடவை கூட பாருங்கள், அந்த சீக்வன்ஸ் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், இந்த சவுண்ட் எப்படி பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே வந்து டீ சாப்பிட்டுருக்கோம், ரைட் சைடில் வந்து ஒரு ஆள் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம், லெஃப்ட் சைடில் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, டாப்பில் மழை போயிட்டுருக்கோம், வெளியில் மழை, வெளியில் அவுட் சைட் ரெயின், ரெயினோட டோன் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இங்கே உட்காரும்போது நம்ம எப்படி டோன் கேட்பாங்க, மழை கேட்பாங்க, அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம் தலைக்கு மேலே. இவர் அப்படியே நடந்து வெளியில் போகும்போது கிராஜுவலாக லெஃப்ட் சைடில் மழை ஆரம்பிக்கும், டோர் இருக்காங்க. அப்போ டோரில் வந்து ஆல்ரெடி மழை இருக்கும், ஆனால் வந்து கேட்க வைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அவர் வர வர டோர் பக்கத்தில் வர வர அது ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கும், ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கும். இவர் அப்படியே வெளியில் டோர் பக்கத்தில் வரும்போது ஓவர்ஹெட்டில் மழை இருக்கும், ஆனால் வெளியில் இருக்கிற மழையோட வேரியேஷன் இருக்கும், ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும்.
ஓகே இங்கே ஒரு மழை இங்கே ஒரு மழை. அதுக்கப்புறம் வந்து இவர் அந்த ஃப்ரை பண்ணுறதை அங்கேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட் எடுப்பாங்க, பிளேட் எடுத்து தலையில் வைப்பாங்க, தலையில் வச்சுட்டு அப்படியே வெளியில் இறங்கும். வெளியில் இறங்கும் போதைக்கும் மழை டோட்டலாக மாறும், டோட்டலி மழை ஓப்பன் ஆகிடும். சி இட்ஸ் ஓப்பன், வேறு வெளியில் உள்ள மழை வேறு. அப்போ இதில் பிளேட்டில் விழுற சவுண்டு வரைக்கும் தனியாக பண்ணியிருக்கும், அதில் பிளேட் சவுண்டு இருக்கும், பிளேட்டில் விழுற சவுண்டு இருக்கும், ப்ளஸ் ஃபுல் என்டையர் ரெயின். அண்ட் இதில் வந்து ட்ராவல் ஃபீல் ஆகும், மழை மட்டும் இருந்தால் ட்ராவல் ஃபீல் ஆகாது. அப்போது அங்கே ஜென்ரேட்டர் ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலாக அங்கே விஷுவலில் ஒன்றும் கிடையாது. அப்போ சவுண்டில் நம்ம எல்லோரும் டிசைட் பண்ணது என்னென்னா, வில் புட் அ ஜென்ரேட்டர் சவுண்ட், லெஃப்ட் சைடில் ஒரு ஜென்ரேட்டர் சவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரைட் சைடில் தியேட்டர் தான் ஒரு படம் ஓடட்டும். ஸோ வி கேன் ஃபீல் த ட்ராவல், சவுண்டில் ஒரு ட்ராவல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் ஒரு தியேட்டருக்குள்ளே இருந்து கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு, ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஒரு ஜென்ரேட்டர் சவுண்ட். இப்போ இவர் இப்படி நடந்து அடுத்த ரூமில் அது தியேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும், தியேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் சைட்லேருந்து இப்படி சவுண்டு இப்படி ட்ராவல் ஆகும். இவர் இப்படி முன்னாடி போயிட்டுருக்கு, சவுண்டு இப்படி ட்ராவல் ஆகும், பின்னாடி போகுது, ஏன்னா டோர் அங்கே தானே இருக்குது. இவர் இப்போ முன்னாடி போகும்போது அந்த ஜென்ரேட்டர் இந்த சைட்லேருந்து ட்ராவல் ஆகி போகும், ஏன்னா இங்கே இங்கே இருக்கிற ஜென்ரேட்டர் இவர் நடந்து வரும்போது பின்னாடி போகும்ல. ஸோ இட் லைக் தட். ஸோ அந்த ட்ராவலிங் அதில் நடக்கும். தென் ஹீ கோஸ் இன்டு த பாத்ரூம், பாத்ரூமில் போகும்போது டவுன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, ரெயின் வந்து பின்னாடி போயிடுச்சு, பாத்ரூம்குள்ளே அந்த ஒரு ஹாலோனஸ் இருக்கும், ஒரு 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 சவுண்ட் இருக்கும், அது அதுலேயே என்ட்ரு ஆகிடும், அதுலேயே என்ட்ரு ஆகிடும், ப்ளஸ் ரெயினிங் அவுட் சைட். இப்போ பாத்ரூமுக்குள்ளே இருந்து ரெயின் எப்படி கேட்கும், ஸோ அதுக்கு வேறு டோன் இருக்குது. ஸோ ஒன்னொன்றுக்கு வேறு வேறு டோன் இருக்குது. இப்போ ஒரு சின்ன ரூமிலேருந்து கேட்குற டோன் இட்ஸ் லைக் தட், தட்ஸ் அந்த சீக்வன்ஸ் வந்து சவுண்டுக்கு சென்ஸ் இல்லை, சவுண்ட் டிஸ்கஸ் பண்ணலன்னு அந்த சீக்வன்ஸே வந்திருக்காது. ஏன்னா இது அது ஒரு பிளான்ட் பிளான்ட் சீன், ஆக்சுவலி சூப்பர்பிலி பிளான்ட் சீன். அதில் மியூசிக்கே கிடையாது, நாட் ஈவன் ஒன் பீஸ் மியூசிக் அதில் கிடையாது. ஏன்னா மியூசிக்கு வேணும் அப்படின்னு யாருக்குமே ஃபீல் ஆகாது. அந்த படம் சீன் பார்க்கும்போது அப்படியே டென்ஷன் ஆகும், என்டையர் இமோஷன். இப்போ ஒருத்தருக்கு என்ன இமோஷன் வருதோ அந்த இமோஷன் அவங்களுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லி, இப்போ சி வென் யூ புட்டிங் இன் மியூசிக், டைரக்டர் இஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி ட்ராகிங் இன் டு யூ டு ஒன் இமோஷன். ஏன்னா நம்ம ஒரு மியூசிக் இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சாச்சுன்னா உங்களுக்கு என்ன என்ன இமோஷனோ வேணும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்போ ஆ சீக்வன்ஸ்லேருந்து என்ன கொடுக்குதோ அந்த இமோஷன் நீங்கள் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கோப் அதிகம், மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கோப் அதிகம். ஆக்சுவலாக அதில் இப்போ சிலவருக்கு பயம் வரும், சிலவர் அந்த இதை என்ஜாய் பண்ணுவாங்க, சில இப்போ நம்ம வந்து அதில் ஒரு பயம் வர ஒரு மியூசிக் போட்டாச்சுன்னா பயம் தான் வரும், ஃபோக்கஸ்ட் இது உங்களுக்கு இது இந்த ஃபீல் தான் வரணும். சென்டிமெண்டல் மியூசிக் போட்டாச்சுன்னா சென்டிமெண்ட்ஸ் தான் வரும், அதுதான் ஒரு கான்செப்ட். அதுதான் இப்போ மியூசிக் சப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறதுல ஒரு ஆமாம் கண்டிப்பாக. ஸோ இட் யூ ஹாவ் டு பிளான், எவ்ரி ஃபிலிம் மேக்கர் ஷுட் பிளான் ஹவு டு யூஸ் சவுண்ட். தென் நம்மளோட சவுண்ட் மென்டாலிட்டி, நம்மளோட சினிமாவோட சவுண்ட் பேட்டர்ன் எல்லாமே மாறும், எவ்ரி திங் வில் சேஞ்ச். சப்பாக்குரிஸில் என்ன சார் ஒரு ஸ்பெஷாலிட்டி? சப்பாக்குரிஸ் ஆக்சுவலி லைவ் ட்ரீட்மெண்ட் ஆதி ஃபஸ்ட் டைம். இப்போ பிரேமத்தை விட முன்னாடி நான் சொல்கிறேன், சப்பாக்குரிஸ் வந்து லைவாக ட்ரீட் பண்ண ட்ரை பண்ண படம், அது வேறு மாதிரி இருக்கும். அது அதோட மியூசிக் வந்து மியூசிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெக்ஸ் விஜயன் ஹியஸ் டன் த மியூசிக், ஆக்சுவலி இஸ் அ பேண்ட் ஃபுல்லாக டிஸ்டோஷன் கிட்டார் அதெல்லாம் வச்சுட்டு பண்ண மியூசிக் அது. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அந்த டைமில் எனக்கு அது பெருசாக இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் இன்னும் நம்ம வந்து முன்னாடி போயிட்டுருக்கும்போது ஒரு படம், இப்போ பழைய காலத்து படம் சொல்லும்போது எனக்கு ஐயோ அது வேண்டாம், என்னென்னா அதில் நம்ம அன்னைக்கு திங்க் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது, ஆனால் இப்போது நம்ம முன்னாடி போகும்போது ஏ தட் வாஸ் ராங் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அன்றைக்கி பண்ணது தப்பு அப்படின்னு. ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம எவ்ரி டெக்னீஷியன் ஹேஸ் திஸ் ஆஸ் அட் ஃபீலிங். நம்ம இன்றைக்கி பண்ணுறது, இப்போ நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் இந்த கரைக்குட்டி சிங்கம் வந்து ஐ ஆம் ப்ரவுட் தட் ஐ ஹவ் டன் சம்திங். பட் ஒரு 10 வருஷம் கழித்து நான்கிட்ட கேட்டேன் கரைக்குட்டி சிங்கம் இஸ் ஓகே அப்படின்னு. ஏன்னா அது நம்ம வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மாறும்போது நம்ம வந்து அன்றைக்கி தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் வித் எவ்ரி டெக்னீஷியன் ஐ திங்க். இந்தியா மாதிரியான என்ன சொல்கிறது கண்ட்ரியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரூல்டு பை ஹீரோயிசம்னு சொல்லலாம் ஸ்டில். ஆமாம், இப்போது ஹீரோக்களினுடைய வாய்ஸஸில் வந்து பொதுவாக ஒரு ஹீரோவை வந்து ஹைப் அப்படின்னு அதாவது சூப்பர் ஹீரோ ஃபேண்டஸிக்கு இங்கே புஷ் பண்ணுறதுல மியூசிஷியன்ஸுக்கு பெரும்பங்கு இருக்குது.
மியூசிஷியன்ஸ் வந்து ஜெனரலா மற்ற சவுண்ட்ஸுக்கு அலோவே பண்றது இல்லைன்னு இங்க ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எஸ்பெஷியலி சவுண்ட்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட்டா ஜீரோக்கு தள்ளிடுறாங்க, நல்லிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பாலிட்டிக்கல் அல்லது அந்த என்ன சொல்றது நல்லிஃபைங் சென்ஸை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்றீங்க? வித்தவுட் டைரக்டர் சப்போர்ட் யூ கேனாட் டூ மெனி என்ன சொல்றது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி எப்படி பிளான் பண்ணுறேன்னா, இப்போ நான் என்னோட ஒர்க் பேட்டர்ன் வந்து மியூசிக் டைரக்டர் எனக்கு மியூசிக் கொடுத்தாச்சுன்னா நான் ப்ரீமிக்ஸ் பண்ணிவிடுவேன். ப்ரீமிக்ஸ் பண்ணிவிட்டு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு மியூசிக் காட்டிவிடுவேன். வித் மியூசிக், வேறு எதுவுமே இருக்காது. வித் மியூசிக் அப்படியே காட்டிட்டு கை கொடுத்து பை அனுப்பிச்சுடுவாங்க. ஏன்னா மியூசிக் டைரக்டர் அங்கே உட்காந்தா மிக்ஸ் நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்லை. எனக்கு வந்து என்ன இந்த அளவுக்கு எனக்கு அதில் கை வைக்க முடியாது. இப்போ பட் ரைஸை பற்றி நான் சொன்னேன், மியூசிக் எடிட் பண்ணி அங்கே இங்கே ஷிஃப்ட் பண்ணி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மியூசிக் டைரக்டர் இருந்தால் டைரக்டரும் கேட்க மாட்டாங்க. டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் போட்டோம். அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர் பக்கமே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்கு முடிச்சாச்சுன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, மியூசிக் டைரக்டர் இங்கே பக்கமே வராதிங்க, கொண்டு வராதிங்க. இப்போ ராஜா சாராக இருந்தாலும் ரஹ்மானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வந்து எல்லோரும் ஃபோக்கஸ்ட் ஆன் மியூசிக், மீதி எதுவுமே ஸ்டோரி நரேஷன் கிடையாது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு ஒரு டைம் முடியும்போது. ஆனால் இதுலேயும் மியூசிக் டைரக்டர்ஸ்லையும் சில ஆளுங்க இருக்காங்க, என்னோட இது மியூசிக் கட் பண்ணுங்க, எஃபெக்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஆ, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து விக்ரம் வேதா ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இட்ஸ் அ கம்பைன்டு ஒர்க். இப்போது மியூசிக் டைரக்டரும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க லைக், பட் ஹீ சோ சென்சிபிள். சாம் வந்து அவரே சொல்லுவாங்க, சட்டா சூப்பராக இருக்குது சட்டா, அது கட் பண்ணுங்கள், மியூசிக் வேண்டாம். நிறைய தடவை சொல்லியிருக்கு, நிறைய சீக்வன்ஸில் வந்து இந்த மியூசிக் கட் பண்ணிடலாமே, இந்த எஃபெக்ட்ஸ்லே ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது, மியூசிக் வேண்டாம், மியூசிக் இஸ் டிஸ்டர்பிங் அப்படின்னு அவரே சொல்லுவாங்க. ஸோ அதான் அது வந்து இட்ஸ் இட் ஷுட் பி லைக் தட், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இப்போ இருக்க புது புதுசாக வர மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எஃபெக்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஃபெக்ட்ஸு முன்னாடியே பண்ணி கொடுத்தாச்சுன்னா இம்பேக்ட் பாயிண்ட்ஸ் மாறும். இப்போ ஒரு கிராஷ் வருது, கிராஷில் வந்து மியூசிக்கு வந்து பயங்கர ஹெவியாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்க வந்து கிராஷ் முடிச்சுட்டு இருக்கிற சீக்வன்ஸ் பண்ணால் போதும், அந்த கிராஷ் வந்து விட்டுடலாம், அங்கே மியூசிக் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கிராஷ் தனியாக கேட்கும், அப்போ அதில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆடியன்ஸில் ரீச் ஆகும். இப்போ என்ன நடக்குதுன்னா அதை எதுவுமே மைண்டில் வைக்காமல் அவங்க கிராஷ் மாதிரி ஒரு சவுண்டே மியூசிக்கில் போட்டுருவாங்க. சீரியஸாக சொல்கிறேன், லைக் அங்கே வந்து போடும்போது சஞ்சன் சஞ்சன் சான் ஒரு சாணம் போடுவாங்க, அப்போ வந்து கிராஷும் கேட்காது, நீ சஞ்சன் சஞ்சன் சா மாத்திரம் கேட்கும், மீதி மீதி ஒன்றுமே கேட்காது. இல்லைன்னா அது மொத்தத்தில் நாய்ஸாக மாறும், அது ஆ இம்பேக்ட் மியூசிக் இம்பேக்டும் இருக்கும், எஃபெக்ட்ஸும் கேட்கும். அப்போ டைரக்டர் வந்து சில டைரக்டர் சொல்லுவாங்க, அந்த மியூசிக் கட் பண்ண வேண்டாம், இது எஃபெக்ட்ஸ் ஏற்றுருக்கேன். மியூசிக் கட் பண்ணாமல் எஃபெக்ட்ஸ் ஏற்றுனா லவுட்னஸ் தான், நாய்ஸ் தான், நத்திங் எல்ஸ். தட்ஸ் வாட் ஹேப்பனிங் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ். இப்போ இந்த கமர்ஷியல் படம் எல்லாருக்கும் வந்து தூக்கம் வர மாதிரி இருக்குது ஃபேஸில், எல்லாரும் வந்து பாதி தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், இந்த ஃபிலிம் ஸ்க்ரீன் பண்ணதுக்கு காரணமே, நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். மெயினாக வந்து என்னன்னா, இதில் மியூசிக் எங்கே ப்ளே ஆகுது, சவுண்ட் எங்கே ப்ளே ஆகுது, நம்ம மேல கண்டே பிடிக்க முடியாது. இல்லை, அது தட் இஸ் த பிரில்லியன்ஸ். எஸ், தட் இஸ் த பிரில்லியன்ஸ். ஏன்னா நான் தான் சொன்னேன், இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது எஃபெக்ட்ஸே இருக்காது சிலப்போ, உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டோம் எஃபெக்ட்ஸோட இம்பேக்ட். அதுக்கப்புறம் மியூசிக் வர ஏரியாவில் எல்லாமே தூக்கி போட்டுட்டு எஃபெக்ட் இது மியூசிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது ஸ்பேஸ். இப்போ ஒரு ஒரு சவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பேஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஒரு ரூம் தான் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே இருந்து இப்போ ஒரு ஃப்ரேம்னா தெரியும்ல, இப்போ ஒரு விஷுவல் ஃப்ரேம்னா ஃப்ரேமுக்குள்ளே நின்று தான் அவங்க பண்ணணும். அதே மாதிரி சவுண்டுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ தான். இதுக்கு மேலேயும் போக முடியாது, ஓட்ட போட்டு லெவல் ஏற்ற முடியாது, அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இதுக்கு மேலே போயாச்சுன்னா டிஸ்டோர்ஷன் தான். ஸோ அதுக்குள்ளே நிற்கணும் இந்த இங்கே இருக்கிற இம்பேக்ட்ஸு, சொல்கிற இம்பேக்ட், மியூசிக்கு, டயலோகு. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ரிமோட் இல்லாமல் டிவியில் உட்காந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்க முடியாது. ரிமோட் இல்லாமல், கையில் ரிமோட் இல்லாமல் வீட்டில் உட்காந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்க முடியாது கண்டிப்பாக. நீங்கள் வந்து டயலாக் கேட்கலன்னு சொல்லி ரிமோட் இது ஃபுல் ஓலி ஏற்றுவாங்க, டமாலுன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வருவாங்க, நீங்கள் டகரன்னு வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ரெகுலர்லி ஹேப்பனிங் இன் இங்கிலீஷ் மூவி. நீங்கள் ஏதாவது ஒரு தமிழ் இந்தியன் மூவி ரிமோட் வச்சு படம் பார்க்கணும் வேண்டாம், ஏன்னா அது வந்து இட்ஸ் இட்ஸ் இது எல்லாமே ஒரு லெவல் தான். டயலோகும் டயலோக் லெவலில் தான் இம்பேக்ட் இருக்குது, இம்பேக்ட் லெவலில் தான் மியூசிக்கும் இருக்குது, எல்லாமே சிங்கிள் லெவல். ஒன்றுமே யாருக்குமே கம்மியாக வேண்டாம், சின்ன லெவலில் ஒன்றுமே வேண்டாம். பட் டைனாமிக்ஸ் கிடையாது, நீங்கள் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னா, நான் முன்னாடி சொன்னோம் சைலன்ஸ் இருந்தால் தான் இம்பேக்ட்.
இதில் வந்து இப்போ ஒரு ஹீரோ என்ட்ரிக்கு முன்னாடியே ஹீரோ வருதுன்னு சொல்லிட்டு முன்னாடியிலேருந்து மியூசிக் ஆரம்பிப்பாங்க. ஹேவியாக மியூசிக் ஆரம்பிச்சுட்டு ஹீரோ வரும்போது ஒரு மியூசிக் திருப்பி எங்கள் லெவல் ஏற்றுறது, முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சுட்டோம். See, this is the main problem happening. Dialogue vandha explosion ivlo idhu dhaan explosion level na dialogue inge dhaan irukku namma padathula dialogue level vandu inge dhaan irukku idhu dhaan explosion level appo na explosion enga kondu varpa explosion vacha siripanga ena appo director pakkathula ukkaanu solluvanga explosion level pathile sir dialogue munnadi explosion level la irukku na explosion enga kondu vekkirathu explosion ivlo dhaan namakku enakku room இவ்வளோதான் சைஸு, இவ்வளோதான் எனக்கு வைக்க முடியும். அதுக்கு மேலே வச்சா டிஸ்டோர்ஷன் தான். இப்போ வந்து ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம டயலாக் ட்ரீட் பண்ணுற விதம் மாறணும். எஸ் தட் இஸ் அ மெயின் திங். ஷவுட்டிங்காகவே இருக்கே சார், நம்ம பேசுறது எல்லாமே நம்மளோட லாங்குவேஜ் அப்படி தான் ஷவுட். இல்லை நம்மளோட லாங்குவேஜ் அப்படி நம்ம எல்லாமே லவுடாக தான் பேசுவோம். ஆனால் அப்போ வந்து லவுடாக நம்ம வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, நம்ம லவுட்னஸ் வந்து நம்மளோட வாய்ஸில் தான். இப்போ அதான் நான் முன்னாடி சொன்னேன். இப்போ ஒரு மேட்ரு வந்து நம்ம மொபைலில் கேட்கும்போது லவுடாக ஃபீல் ஆகணும்னா டெக்ஸ்சர் தான் இம்பார்ட்டண்ட், அதில் லெவல் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம லவுடாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆனால் போதும். விஷுவலும் நம்ம டோன் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம கத்தி பேசுகிறது டோன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த லெவல் கம்மியாக வச்சாலும் சினிமாவில் ஒர்க் ஆகும், உங்களுக்கு ஃபீலிங் வரும் படம் பார்க்கும்போது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி பேசுகிறது நம்ம கத்தி லெவல் வைப்பேன், அப்படியே ஃபுல் லெவலில் அப்படியே அப்படின்னு வைப்பேன். சி எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட் இன்னும் எவ்ரி திங். சி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் நம்ம டப்பிங் பண்ணாலும் கூட டப்பிங் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வரும்போது சி வி டெம் டு கீப் இட் ஃபுல் லெவல், பீக் லெவலில் வைப்பேன் டயலாக். பீக் லெவலில் வைக்கும்போது நம்ம வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணவே முடியாது. அதான் நான் சொல்ல வரேன் என்ன, பட் இங்கிலீஷ் படத்தில் பார்த்தாச்சுன்னா டயலாக் இப்படி தான் இருக்கும். சி இதுதான் ரூம் சைஸ்னா இப்படி தான் இருக்கும். திடீர்னு இப்படி வந்துட்டு டமால்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வருது, இந்த பீக் லெவலில் வரும். நீங்கள் யாராக இருந்தாலும் பயந்துடுவேன். சி பிகாஸ் நம்ம வந்து என்ன கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காது டியூன் ஆகிடும். தியேட்டரில் நீங்கள் போய் படம் பார்க்கும்போது நீங்கள் லெவல் லோவாக இருந்ததுன்னா வித்தின் 5 to 10 minutes நீங்கள் காது டியூன் ஆகிடும் அந்த லெவலுக்கு. அதில் என்ன இம்பேக்ட் வந்தாலும் உங்களுக்கு பெருசாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் பிகினிங்கில் இருந்து இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, படம் பார்க்கும்போது ஐயோ. அப்போ நம்ம வந்து காது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்ப்ரஸ் பண்ணிவிடுவேன், சவுண்டை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி தான் கேட்குவோம். சில அஜித் படங்களில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும் டயலாக் வரும்போது. ஒரு நான் எத்தனை படம் நான் எனக்கு சவுண்டு ரொம்ப பிரச்சனை. எனக்கு தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது செவியில் கை வச்சுருவேன். இப்படி உட்காந்து பார்த்துருக்கு நம்ம நிறைய படங்கள், நம்ம தமிழ் படங்கள் லெவல் அப்படி இருக்கும். நிறைய பேர் வொமிட் பண்ணுறது பார்த்துருக்கு நான் ஆக்சுவலாக தியேட்டரில் சவுண்டு லெவல் காரணம். பசங்க சின்ன பசங்க இட்ஸ் டூ மச். ஆக்சுவலி க்ரூயல்னு கூட சொல்லலாம். நம்ம தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது எக்ஸாக்டாக அந்த ஃபிலிம்னுடைய ஷோவில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சவுண்ட்ஸில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கே வந்து நமக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். கன்ஃபியூஷன் இருக்காது, என்ன எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியாது. நம்ம வந்து அப்படியே உள்ளே போயிடும். இல்லை ஏன்னா வந்து சாஃப்ட்வேர் வச்சுன்னு வச்சுக்கோங்க, வீல் ட்ரை டு ஃபோக்கஸ். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம படத்தில் ஃபோக்கஸ் ஆகிடும். மற்ற வந்து வீல் டிஸ்ட்ராக்ட், வீல் பி டிஸ்ட்ராக்டட் கம்ப்ளீட்லி. அது வந்து இது எல்லாமே வந்து சவுண்டு ஒரு பெரிய பார்ட். அது உங்களுக்கு தெரியாது. படம் பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் சவுண்டு வரும். நீங்கள் உங்களுக்கு தெரியாது அது, நீங்கள் என்ன ரீசனுக்காக அந்த படம் பிடிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. சொல்ல முடியாது. பேசணும்னு நினச்சேன். நீங்கள் ஆக்சுவலி நான் கொஸ்டின் கேட்கறது முன்னாடி நீங்கள் ஆன்சர் சொல்லிகிட்டே வரீங்க, அதனால நான் கொஸ்டின்ஸ் ஒரு 50 questions நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதில் ஆக்சுவலி சார் சொல்கிறதுல வந்து வால்டர் முர்ச்சி வந்து மிக முக்கியமான ஒரு ஆளுமை வேர்ல்ட் லெவலில் ஃபிலிம் சவுண்ட்ஸில் வந்து டிசைனிங்கில். அவர் கப்போலாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் வந்து காட்ஃபாதர் மிக முக்கியமான ஒர்க். ஆக்சுவலி சார் சொல்கிற இந்த டிம்பர் பிச் அல்லது வால்யூம், இந்த வாய்ஸினுடைய லெவல் வந்து காட்ஃபாதரை மிக முக்கியமாக குறிப்பிடலாம். காட்ஃபாதரில் அந்த டான் கார்லியோன் பேசுகிறது அந்த பூனைக்கே கேட்குமான்னு டவுட்டாக இருக்கும் நமக்கு. பட் தட் வாய்ஸ் ரூல்ஸ் இன் என்ன சொல்கிறது இந்த பாஸ்ட் 100 years ஃபிலிம் ஹிஸ்ட்ரினே சொல்லலாம். நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் அவர் ஓப்பன் பண்ணும், அது நமக்கு காதிலேயே கேட்காது. அப்போ என்னென்னா வாய்ஸஸை வந்து எக்ஸ்பெஷலி நம்ம ஸ்பீச், நம்மளோட டாக், டே டு டே கான்வர்சேஷனில் வந்து நம்ம எங்கே எமோஷ்னல் இம்பாக்ட் இருக்குமோ அங்கே மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்ருதி கூட்டுவோம். மற்றபடி கொஞ்சம் சப்டலாக பேசுகிற இருக்குது. ஆனால் அந்த த்ரோ வந்து ஃபிலிமில் ஏன் நான் மற்றவங்க தாண்டி என்னோடய குரல் கேட்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கா? ஏன்னா இப்போ டப்பிங்கில் வந்து இதை வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.
இல்ல இல்ல வந்து நான் இந்த ஷாட்ல முதல்ல தெரியணும் அப்படினா என்னோட வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல இப்போ இப்போ ஒரு பெரிய கிரவுட் கிடையில கூட இப்போ ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு வந்ததா இருந்தா அவங்களோட ரெண்டு வாய்ஸ் மட்டும் எப்படி பயங்கரமா தனியே கேட்கணும். அது பக்கத்துல அஞ்சு பேர் பேசிட்டு போனாலும் அவங்களோட சவுண்ட் கேட்கறது இல்ல படத்துல. இது வந்து அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு வே ஆஃப் யூனோ ப்ரெசன்டிங் இட். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆ க்ரௌடில் ஒரு ஆள் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணால் தென் இட் பிகம்ஸ் லைவ். நமக்கு ஒரு 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 ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நம்மளோட மைண்ட் செட்டு. நம்ம ஒரு டயலாக் இப்போ நம்ம ரெண்டு பேரே தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் ஃபோக்கஸ் போகும். அதில் வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அஞ்சு பேர் பேசிட்டு போனாலும் நமக்கு வந்து ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மோஸ்ட்லி டைரக்டர்ஸ் வந்து இன்செக்யூர்ட். அந்த டயலாக் கேட்குமா கேட்காதா, இந்த தியேட்டரில் இந்த சவுண்ட் எப்படி வரும், தேர் ஆல் இன்செக்யூர்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அவ டைரக்டர் ஆமாம் இல்லை அது கேட்கணும்னா குறைக்கணும், அது குறைச்சி தான் இருக்கணும். பட் ஆனால் வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணுற ஒரு விதம் இருக்குது. இப்போ நம்ம நீங்கள் நான் சொல்லிட்டுருப்பா, நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக்கில் நிற்கும்போது நீங்கள் இந்த லெவலில் பேசுவீங்களா? இல்லை அதான் அதான் சொல்கிறேன். இப்போ டைரக்டர் வந்து இப்போ ஒரு அந்த சீன் அங்கே வைக்கக்கூடாது. இப்போ இல்லை அதான் சொல்கிறேன் நான், அதான் முன்னாடி நான் சொல்கிறேன் இல்லை, டிசைனிங்கில் ஒரு சவுண்ட் ஆள் கூட பேசாததுனால உள்ள பிரச்சனை அது. டைரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு சீன் ஒரு டிராஃபிக் இடத்துல வச்சாச்சுன்னா, ஒரு நாய்ஸியான ஒரு இடத்துல வச்சாச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஷுட் பி நாய்ஸி. அவங்க பேசுகிற விதம் நாய்ஸியாக இருக்கணும். நம்ம வந்து எப்படி பேசுவாங்களோ அந்த ட்ரோயில் பேசுனா அந்த சீக்வன்ஸு எனக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். சைடில் இருக்கிற சவுண்டு காரு எல்லாமே வைக்கலாம். அதை அப்படி ட்ரீட் பண்ணும். அது அது இல்லாமல் அதை மறந்துட்டு இவங்க பெதுவாக பேசுங்க, டப்பிங்கில் பார்த்துக்கலாம், மிக்சிங்கில் பார்த்துக்கலாம்னு சொன்னால் அது அது ஒரு அதுதான் சொல்கிறேன் அது ஆர்டிஃபிஷியல்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போய் ரொம்ப ரொமான்டிக்காக சைலண்ட் இடத்துல போய் ஷூட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப மெதுவாக பேசலாம், எல்லா திங்ஸும் நீங்கள் டைரக்டர் நினைக்கிற மாதிரியும் கொண்டு வரலாம். லவுடாக பேசுவாங்க போய் லவுடா பேசுவாங்க. ஆனா வந்து அது மெதுவா பேசுற மாதிரி தான் டப் பண்ண போறாங்க, இல்ல மெதுவா பேசுற மாதிரி தான் ட்ரீட் பண்ண போறாங்க. எனக்கு கிரவுட் வைக்கவே முடியாது. மியூசிக் வந்து அப்படியே அண்டர் பிளே பண்ணி ஒண்ணுமே இருக்காது. அவங்க மெதுவா செவியில பேசுவாங்க, குறையும், கம்ப்ளீட்டாக குறையும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இருக்காது, அது ஆர்டிஃபிஷியலாக போகும். இப்போ இப்போ அதில் இதுலேயே ஒரு தப்பு இருக்குது. ஆக்சுவலாக சில பேர் பஸ்ஸு ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்க. ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிருக்கு, முன்னாடி வந்து பேசுகிறாங்க, ஹார்ன் அடிக்கிறாங்க. பஸ்ஸு கூட ஹார்னோட சவுண்டு தெரியும்ல, ஏர் ஹார்ன், அது அப்படியே காது தொலைக்கும். ஆனால் அந்த காது தொலைக்கிற டைமில் இவன் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பஸ் ஹார்ன் எங்கே வைக்கும்? டயலாக் அடியில் தான் வைக்கணும். இல்லாஜிக்கல். ஸோ தட் இஸ் அது இப்போ ஷூட்டிங் டைமில் பண்ணுற தப்பு. அது அதுதான் சார்ட்டு நம்ம கேட்டோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே அதுதான். அப்படின்னா ஸ்கிரிப்ட் அஞ்சலி மேனன் வந்து விஷுவல் டிஸ்கிரிப்ஷன் தானே, டயலாகும் விஷுவல் டிஸ்கிரிப்ஷன் தான் எழுதுவோம். பொதுவாக விஷுவல் டிஸ்கிரிப்ஷனே வந்து நம்ம வந்து வெறும் மூவ்மெண்ட்டை தான் எழுதுறோம். விஷுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம எழுதுறதில்ல, சவுண்ட்ஸுக்கு அப்சல்யூட்லி நம்ம எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஸ்கிரிப்டில். ஆனால் அஞ்சலி மேனன் வந்து ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரிவர்ஸில் ஒர்க் பண்ண எழுதும் போதே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எழுதும். இல்லை சவுண்ட் மிக்சிங் வந்து அந்த அளவுக்கு போக முடியல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது. என்னென்னா வந்து இப்போ ஷூட் பண்ணி வர்றது வந்து ஒரு காம்பினேஷன் ஒர்க். இப்போ ஒன்றும் இல்லை, கிராவிட்டின்னு படம், கிராவிட்டி படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்டையர் சவுண்ட் டீம் ஹேஸ் கோன் டு நாசா. ஆ டீமில் போய் அங்கே எப்படி சவுண்ட் கேட்கும்னு படித்ததுக்கப்புறம் தான் சவுண்ட் ஷூட்டிங்கே ஆரம்பித்த படம். The entire team has gone there. அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்போ ஆக்சிஜன் இதெல்லாம் வச்சு எப்படி எப்படி அங்கே ஹேண்டில் பண்ணணும், வித்தவுட் இதில் கிராவிட்டி எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து சவுண்ட் டீம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் அவங்கள அங்கே கொண்டு போய் அது சவுண்ட் அங்கே படித்து அங்கே ரெக்கார்ட் பண்ணி திருப்பி வந்து அவங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? ஆனால் அந்த கிராவிட்டிக்கு நேஷ்னல் அவார்டு, அது சாரி ஆஸ்கார் அவார்டு, அது சவுண்டே கிடையாது. அவங்க அங்கே போனதுக்கப்புறம் புரிஞ்சுது அங்கே சவுண்டு வராதுன்னு. இல்லை
சீரியஸ்லி அந்த அதில் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, சவுண்டு கிடையாது. நீங்கள் படம் பாருங்கள் கிராவிட்டி பார்க்கும்போது அதில் சவுண்டு இருக்கா? எக்ஸ்ப்ளோஷன் சைலண்ட்டாக போகும். ஏன்னா ட்ராவல் ஆகிறதுக்கு ஏர் இது வேணும், ஏர் வேணும். சவுண்ட் ட்ராவல் ஆகணும்னா யூ நீட் ஏர். ஏர் இஸ் சிம்பிள் லாஜிக். ஏர் இல்லை சவுண்டு வராது. ஸோ தே அண்டர்ஸ்டுட் தட் வென் தே வென் தேர். ஆ ஸோ ஆ அது வந்து அப்படி ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் அவங்க வந்து அப்படி பண்ணாங்க. அப்போ கூட நமக்கு சவுண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அதிலும் ரொம்ப கிமிக்கல் வேயில் வந்து சவுண்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் வேறு மாதிரி ஒரு சின்ன டோனில் வரும். ஸோ தே டிஸ்கவர்ட் தட் தேர் மேக்ஸிமம் எப்படி பண்ணலாம், இப்போ அதுக்குள்ளே பேசும்போது எப்படி இருக்கும், அதுக்குள்ளே திங்ஸ் வைக்கும்போது எப்படி இருக்கும், இதோட ஃபோர்ஸ் உட்பட மாறும். சரி இப்போ இந்த ஃபோன் எப்படி வச்சுட்டோம், கிராவிட்டி இல்லாத இடத்துல ஃபோன் வச்சா எப்படி இருக்கும், இந்த வெயிட் இருக்காது, இட் வில் ஃப்ளோட். ஃப்ளோட் இல்லை சிலப்போ வந்து டச் பண்ணால் கூட வேறு மாதிரி டோன் தான் வரும். ஸோ தேவ் ஸ்டடிட் ஆல் தட். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு. நம்ம படத்தில் அது எதுவுமே பண்ணுறதே இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து நோ இம்பார்ட்டன்ஸ். ஆ ரொம்ப கம்மி. அது ப்ராப்ளம் வந்து ப்ரொடியூசர் வில் பி கம்ப்ளீட்லி ப்ராக் அட் த டைம் ஆஃப் சவுண்ட். சவுண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் வர டைமில் ப்ரொடியூசர் இஸ் கம்ப்ளீட்லி ப்ராக். அது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா இன்னும் இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து படம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நவ் நம்மளோட பேக்கேஜ் வந்து நம்ம ஏற்றிட்டோம். இப்போ என்னோட பேக்கேஜெல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஹை பேக்கேஜ். இப்போ வந்து நமக்கு இன்ஷியல் ஸ்டேஜ்லேருந்து வரும்போது ப்ரொடக்ஷன் எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கவர் ஆகி முன்னாடி போகணும். அது வந்து இப்போ வந்து நிறைய படங்களுக்கு இப்போ நடக்குது, இன்ஷியல் ஸ்டேஜ்லேருந்து வர ஆரம்பிச்சது. ஆனால் வந்து எல்லா படத்துக்கும் கிடையாது. வை இல்லை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் ஷுட் ஹாவ் அ சென்ஸ் அபவுட் சவுண்ட், டைரக்டர் ஷுட் ஆல்சோ ஹாவ் அ சென்ஸ் அபவுட் சவுண்ட். இதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் நமக்கு வந்து பிகினிங்கிலேருந்து வர முடியும். இல்லைன்னா எதுக்கு சவுண்டு? நமக்கு கடைசியாக டப்பிங் பண்ணலாம், அது பண்ணலாம், எல்லா படமும் பண்ணுறாங்க இல்லையா, யாருமே வைக்கலையா, எதுக்கு நான் வைக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெவலப் சம்திங் யூ ஸ்டடி அபவுட் இட். இதை இந்த இந்த மாதிரி உட்காந்து எல்லா டைரக்டர்ஸையும் ப்ரொடியூசர்ஸ் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கு தெரியும். சீரியஸாக சொல்கிறேன். ஆ தப்பு. ஆடியன்ஸ் வந்து லவுட்னஸ் பிடிக்குமா ஆடியன்ஸுக்கு? எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. இப்போ ஆடியன்ஸுக்கு லவுட் தான் பிடிக்கும். ஒரு இது வரைக்கும் ஒரு ஆள் கூட சொன்னது நான் பண்ண படமே பக்கத்தில் உட்காந்து ஓ என்ன இது அப்படி சொல்லியிருக்கேன். நானே கேட்டிருக்கேன். கம்மியா இல்லை அதுதான் சார் முதல்ல சொன்னார். ஆக்சுவலி சவுண்ட்ஸில் வந்து விஷுவலினுடைய லீட் இருக்கும் அப்படின்னு இல்லை. இதில் இல்லை ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இதில் வந்து ஒரு சேம் வீடியோ பியூட்டிஃபுல் விஷுவல் அண்ட் டிஸ்டார்டட் சவுண்ட், அதே வீடியோ டிஸ்டார்டட் விஷுவல் சேம் கண்டென்ட் டிஸ்டார்டட் விஷுவல் பியூட்டிஃபுல் சவுண்ட் பர்ஃபெக்ட் சவுண்ட். இது ரெண்டும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டோம். வியூஸ் வந்தது எதுக்குன்னு தெரியுமா? டிஸ்டார்டட் விஷுவல் பியூட்டிஃபுல் சவுண்ட். ஏன்னா அதில் டிஸ்டார்டடாக சவுண்டு கேட்டுட்டு விஷுவல் சூப்பராக இருந்துட்டும் கதை புரியல, எல்லோரும் இங்கே சுவிச் ஆகிட்டேன். ஏன்னா விஷுவல் வந்து டிஸ்டார்டடாக இருந்தாலும் பார்க்குது தெரியுது, ஆனால் கிளியராக என்ன நடக்குதுன்னு சவுண்டில் அவங்களுக்கு புரியலாம். ஸோ நடந்த சர்வே இட்ஸ் நேச்சுரல். இப்போ இல்லை ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தியேட்டரிக்கல் பிரிண்ட் அப்படின்னு சொல்லும்போது தியேட்டரிக்கல் பிரிண்ட் பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. சவுண்டு நல்லா இருக்கா அப்படின்னு தான் நீங்கள் கேட்பாங்க. நீங்கள் தியேட்டர்கள் பிரிண்டில் விஷுவல் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிடி வாங்கும்போது கேட்குறது சவுண்ட் எப்படி இருக்குது, ஓகே கரகரன்னு இருக்குன்னா வாங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பஃபியில் வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் சிங் சவுண்ட். இப்போ பஃபியில் வந்து எனக்கு புரியல, பஃபியில் வந்து சவுண்ட் மிக்சிங் ஆமாம் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அதில் சவுண்ட் மிக்சிங் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஆமாம், அதில் சவுண்ட் மிக்சிங் என்னென்னா அதை சொல்கிறேன். இப்போ வந்து மியூசிக் வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறதும் சவுண்ட் மிக்சிங்கில் தான். இப்போ ஒரு இமோஷன் வந்து ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து மியூசிக் வந்து இமோஷ்னலி பில்டப் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் தான் மியூசிக். இல்லை இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது நிறைய படங்கள் வந்து வித் விஷுவல் பார்க்கும்போது ஒரு சீக்வன்ஸஸ் ஓ சூப்பராக இருக்குது சீக்வன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுற சீனு மிக்சிங் டேபிளில் வந்து உட்காந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற டைமில் மியூசிக் வரும்போது ஐயோ சீன் என்னாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு அர்த்தம் வந்து அந்த மியூசிக் வந்து இட்ஸ் நாட் சப்போர்ட்டிங் தட் விஷுவல். சிம்பிள் லாஜிக். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஐ வில் மேக் ஷுர் எனக்கு ஃபீல் ஆகுறது ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் படம் பண்ணுறோம். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ நானும் ஒரு இப்போ ஒரு படம் வந்து புதுசாக பார்க்குறேன். நான் க்ரியேட் பண்ண படம் கிடையாது. அப்போ என்னோடய ஆட்டிடியூடும் வந்து ஒரு பாதி முக்கால் ஆடியன்ஸ் தான், ஆடியன்ஸ் ஆட்டிடியூடு தான். நம்ம படம் பார்க்கும்போது தெரியும் படம் ஹிட் ஆகுமா இல்லையான்னு. ஆனால் டைரக்டர் கேட்கும்போது சூப்பராக இருக்குது சார். இல்லை அதான் சொல்கிறேன், சவுண்ட் மிக்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரியணும்னா நம்ம வந்து மியூசிக் இல்லாமல் படம் பார்க்கணும். படம் பார்த்துட்டு திருப்பி மியூசிக் இந்த எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே வச்சு பார்க்கணும். அப்போ தான் தெரியும் அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கிடைச்ச ஃபீல் எனக்கு டுவர்ஸ் த எண்டு வரைக்கும் இருக்கணும். ஐ வில் மேக் ஷூர் தட். அப்போ தான் நான் இந்த சீக்வன்ஸ் வந்து இப்போ நான் டிராஃபிக் படத்தில் அந்த பண்ணேன்னு சொன்ன சீக்வன்ஸ் வந்து ஏன் பண்ணேன்னா மியூசிக் வச்சோடனே எனக்கு அந்த ஃபீலே போயிடுச்சு. படம் எதுக்குடா படம் பண்ணுற அப்படின்னு இருந்தது. இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆன உடனே எனக்கு புரிஞ்சது மியூசிக் இஸ் நாட் ஒர்க்கிங் தேர். ஸோ ஐ கம் டு தட் டிசிஷன் இமீடியட்லி. சவுண்ட் மிக்சிங்கில் இல்லையே அது வந்து எனக்கான சான்சஸ் சான்சஸ் கம்மியாக இருக்குது இந்தியன் ஃபிலிம்ஸில். ஆ என்னென்னா அது லிமிட்டடாக இருக்குது. இப்போ டயலாக் வரும்போது மியூசிக் இறக்கணும், டயலாக் லைக் இல்லாத போது மியூசிக் ஏற்றணும், இது கிடையாது. லைக் அப்படி தான் இருக்குது. இல்லை காலாவில் வந்து ஆம்பியன்ஸ் ஓரியன்டாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலாவில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வைஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் பண்ண படம் கிடையாது பட் ஆனால் கூட ஐ ஹவ் சீன் இட் இன் த தியேட்டர். ஆம்பியன்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது எங்கே இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதிலும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து இது எல்லா எவ்ரி ஒன் நீங்கள் வந்து மியூசிக் ஓரியன்டாக திங்க் பண்ணுறீங்க. மியூசிக் அதில் ஒர்க் அவுட் ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மியூசிக் வந்து இல்லை சவுண்ட் மிக்சிங் நீங்கள் சொல்கிறது வந்து மியூசிக் சொல்கிறீங்க, மியூசிக்கோட யூசேஜ் சொல்கிறீங்க. ஆ மியூசிக்கோட யூசேஜும் சவுண்ட் மிக்சிங்கும் சம்மந்தமே கிடையாது. மியூசிக் யூசேஜும் மியூசிக் யூசேஜும் இல்லை அது அதோட கண்டென்ட் இருக்குல்ல, மியூசிக் கண்டென்ட் ஒன்று இருக்குது. அந்த கண்டென்ட்டு எனக்கு அதில் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு இட்ஸ் ஓகே அவ்வளோதான். எனக்கு அதில் வந்து இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த் உள்ள ஒரு ஹீரோயை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி மியூசிக் அதில் கிடையாது. இருந்தால் தான் அது வைக்க முடியும். இப்போ நான் கிரியேட்டர் கிடையாது, ஐம் எ ப்ரெசன்டர். இப்போ ஒரு மிக்சிங் வைஸ் பார்த்தாச்சுன்னா ஐம் ஐம் ப்ரெசன்டிங் யூ சம்திங், ஐம் க்ரியேட்டிங் ஒரு ஒரு படம் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபிலிமில் சவுண்ட்ஸ்னு வரும்பொழுது நீங்கள் கேட்குற பேசிக் க்வெஸ்சன் என்னென்னா டயலாக்ஸ் ஆம்பியன்ஸ் மியூசிக் மூணு தான் நம்ம சவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் நம்ம வந்து ஒன்று க்ரியேட் சவுண்ட்ஸை வந்து எப்படி இருந்தாலும் சிங் சவுண்டு பண்ணினாலும் கூட அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், டியூன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சவுண்ட் டிசைனுக்கு பிறகு சவுண்ட் மிக்சிங்கில் பெரிய ரோல் இருக்குது. அதில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற க்வெஸ்சன்ஸ் வந்து டயலாக்கா மியூசிக்கா ஆம்பியன்ஸுக்கா அல்லது க்ரியேட்டிவ் சவுண்ட்ஸுக்கா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லை விஷுவல். ஆமாம் விஷுவலில் பார்க்கும்போது இப்போ இது என்ன வேணும் என்ன தேவை அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு சீக்வன்ஸில் வந்து நான் சொன்னேன் இப்போ வந்து மியூசிக் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணி தரணும். மியூசிக் பண்ணி தந்து அந்த மியூசிக் நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ள மியூசிக்காக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அது இல்லை மியூசிக் இம்பாக்ட் இல்லை அப்படின்னா நான் ஐ வில் கோ ஃபார் சர்ச் ஃபார் சம்திங் எல்ஸ் விச் கிரியேட் இம்பாக்ட். மிக்சிங்கில் உங்களுக்கு வந்து அந்த மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு நான் எந்த அளவுக்கு அப்லிஃப்ட் பண்ண முடியுமோ அதை அவ்வளோ அப்லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். மிக்சிங்கில் மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் வாட் வி டூ. ஓகே காட்ஃபாதரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிளாக் இல்லையா டார்க் வேர்ல்டு. இந்த டார்க் வேர்ல்டை வந்து நம்ம பொதுவாக விஷுவல்ஸ் கனெக்ட் பண்ணும்போது அந்த சினிமேட்டோகிராஃபர்னுடைய கார்டன் வில்லிஸ்னோட லைட்டிங்கை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சார் வந்தவொடனே ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் சொன்னார், அதை நம்ம சரியாக கவனிக்கல. ஒன்று வந்து ஃபில்ம் இஸ் நத்திங் பட்
ஃபியூஷன் ஆஃப் லைட் அண்ட் சவுண்ட்னு சொல்லி சொன்னார். வித்தவுட் லைட் தெர் இஸ் நோ இமேஜஸ் இல்லையா, எக்ஸ்போஷர்னு நம்ம அதை தான் சொல்கிறோம். பட் சவுண்ட்ஸ் பிளேஸ் வெரி மேஜர் ரோல். சவுண்ட்ஸ் வந்து அப்ட்ராக்டாக பிளே ஆகும், ஏன்னா நம்ம கான்சியஸாக கவனிக்க மாட்டோம். ஆனால் தட் இன்ஃப்ளூயன்சஸ் more emotional than visuals. I told you every scene vandu emotional treat pannalam, comedy ah treat pannalam, oru oru scene vandu tension ah treat pannalam, adu with music. Oru music nala vandu indha moon emotion kondu varalam, adu director enna nenikiraangalo andha emotion la neengala vandu drag panni kondu vandralam. So that's very big thing actually. Like oru oru padam oppam nu oru malayalam padam, அது பிரியதர்ஷன் சார் டைரக்ட் பண்ண போடும். அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இன்னும் அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் ரான் யோகன்னான், மாய பண்ண மியூசிக் டைரக்டர் தான் அதில் வந்து மியூசிக் பண்ணது. அந்த படத்தோட கிளைம் ஃபுல் படம் பார்த்துட்டோம். ஃபுல் படம் பார்த்துட்டு ஈ கேம் இவென்ட் டு டூ மியூசிக். மியூசிக் பண்ணும்போது என்னாச்சுன்னா இட்ஸ் வெரி பர்சனல் ஆக்சுவலி. லைக் நோ லைக் இவன் மியூசிக் பண்ணும்போது ப்ராப்ளம் இஸ் கிளைமேக்ஸ் தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ ஈ ஸ்டார்டட் கம்போசிங் இன் தேட் மேனர், டார்க்காக ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு டார்க் ஃபீலில் படம் பண்ணிட்டோம். படம் பண்ணிவிட்டு பிரியதர்ஷன் சார் வந்து போய் படம் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து ஒர்க் அவுட் ஆகல மியூசிக் எனக்கு இன்னுமே என்ன என்னோடய படமாக இது அப்படின்னு கேட்டேங்கிட்ட. அண்ட் பிகாஸ் ஐ ரெக்கமெண்டட் ஃபார் ரான் பிகாஸ் தட் க்வெஸ்சன் கேம் டு மீ. ஸோ ஈ ஆஸ் மீ லைக் திஸ் இஸ் நாட் மை மூவி, திஸ் இஸ் நாட் த வே ஐ ஹவ் டிசைடட் ஃபார் திஸ் மூவி. அவர் என்னென்னா கிளைமேக்ஸு இல்லை அவர் வில்லன் இன்ன அளவு வில்லன் அப்படின்னு தெரிஞ்சவொடனே இங்கே இருந்து அப்படியோட முண்டு ஊக்கி பிடிச்சிட்டாங்க அங்கே போகிற வரைக்கும். ஸோ இப்போ கிளைமேக்ஸில் போகிற வரைக்கும் இந்த ஃபுல் படம் வந்து டார்க் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ தென் ஐ கோ அண்ட் எக்ஸ்பிளைன் டம் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் பிரியன் சார் மென்ட் அன்லெஸ் அது வந்து ஃபைனல் ப்ராடக்ட் ஆக 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 தான் எனக்கு புரியுது. ஸோ ஒரு 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 பிகினிங்கில் ஒரு சீக்வன்ஸில் ஒரு பேஸ் ட்ரம் போட்டுட்டு ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒரு வைட் ஆங்கிள் டாப் ஆங்கிள் ஷாட் அப்படி இருக்குது, விஷுவல் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது மூடு. இவர் வந்துட்டு வேறொரு இது தீம் எனக்கு காட்டிட்டு ஒரு பக்க ஹாப்பி மூடு தீம் காட்டிட்டு இதுதான் எனக்கு இந்த ஒரு ஹாப்பினஸ் தான் இந்த ஷாட்டில் வேணும், நீ வந்து இது வா அப்படி இருந்தால் எனக்கு அந்த ஃபுல் சீரியஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் எடுத்து மாற்றிட்டு அந்த ஹாப்பி மூடு வச்சோடனே படமே மாறிடுச்சு. அப்போ வந்து மூடு மாறிடுச்சு, டக்குன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி மூடு மாறிடுச்சு. ஸோ தட் எனக்கு ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா அந்த ஃபுல் படத்தில் டோட்டலி ஹாப்பி மூடில் கொண்டு போய் அவசான ஒரு பேங் லாஸ்ட் வீக்கில் அப்படியே டார்க்காக அப்படியே மாறும்போது ஐயோ அப்படி இருந்தது. ஸோ தென் ஒன்லி ஐ ரியலைஸ் வாட் ஹீ மென்ட். அது பயங்கரமான ஒரு 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 பாயிண்ட். ஏன்னா பிரின்சர் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி படம் மியூசிக் டைரக்டர் வந்து கிளைமேக்ஸ் காட்டக்கூடாது.